ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் நம்ம ஊரில் என்ன தான் கம்மியாக யூஸ் பண்ணாலும் ஃபாரின்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி அட்வான்ஸான கேஜெட்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த கேஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கலனாலும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கேஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே அமேசான் மாதிரியான ஆன்லைன் சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ரெட்கேட் 64. நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கார்ஸ்லாம் ரொம்பவே ஓல்டு மாடலில் இருக்கும். அதில் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி இந்த கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் அண்ட் ஷேப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு ஒரு பழைய காலத்து கார் மாதிரி இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. ஆல்சோ அந்த காருக்கு கீழே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த கார் ஜம்ப்பும் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கூடவே உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த காரோட டிசைன்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. ஜூயி. இப்போலாம் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமான ஷூஸ் வந்துருச்சு, ஆனால் இந்த ஷூ அது எல்லாத்தோட வித்தியாசமான ஒன்று. ஏன்னா இந்த ஷூவில் ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்குது, அது நார்மலாலாம் பிளிங்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வைக்கிற ஸ்டெப்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் வைக்கிற ஸ்டெப்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷூக்குள்ளேயே மோஷன் சென்சார்ஸும் இருக்குது. இந்த ஷூவில் லேஸே கிடையாது, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நைட் டைமில் இந்த ஷூவை போட்டு நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா எல்லாரோட கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்களுக்கு நார்மலான ஷூஸ்லாம் வேர் பண்ணி போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஸ்மார்ட் ஷூவை ட்ரை பண்ணி பாருங்க. லம்போர்கினி ஃப்ரம் பிக் டாய்ஸ். இந்த சின்ன கார் பார்க்குறதுக்கு லம்போர்கினி மாதிரியே இருக்கும், அப்படியே அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் ஃபுல்லாக கிட்ஸ்க்காக, அவங்க ஏறி இந்த காரில் ரைட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கார் கூட உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ கிட்ஸ்லாம் பத்திரமா உட்கார வச்சு சேஃபாக நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கார்லேயே ஒரு சில லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா இதிலிருந்து மியூசிக்கும் ப்ளே ஆகும். இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு லம்போர்கினி மாதிரி பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் கூட லம்போர்கினி காரில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஓப்பன் ஆகும். நீங்கள் கிட்ஸுக்கு கிஃப்டெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். யாட்டோ. இது ஒரு யூனிக்கான கேமிங் சேர். இந்த சேரில் நீங்கள் உட்காந்து கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் அந்த கேம்குள்ளேயே போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சேரில் நீங்கள் உட்காந்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் விளையாடுற கேமுக்கு தகுந்த மாதிரி இந்த சேர் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேமுக்குள்ளே கார்லாம் ஓட்டிகிட்டு ட்ரிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த சேரும் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகும், அதனால் நீங்கள் உண்மையாலுமே கார் ஓட்டுற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். ஆல்சோ இந்த சேர் கூட உங்களுக்கு ஒரு விஆரும் கொடுத்துருவாங்க, அதனால் உங்களுக்கு இன்னும் கூட ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த சேரில் நீங்கள் கேம் விளாட்றது மட்டும் இல்லாமல் ஒர்க்ஸ் இல்லட்டினா ஸ்டடீஸும் பண்ணலாம். அதாவது நீங்கள் பண்ண போகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேரை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த சேர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கேப்ஸ்பீ. நீங்கள் ஃப்ளையிங் டிஸ்க்லாம் பார்த்துருப்பீங்க, ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட விளாண்டுருப்பீங்க. ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளையிங் டிஸ்க் தான், ஆல்சோ ஒரு கேப்பும் கூட. அதாவது நார்மலாக இது ஒரு கேப் தான், ஆனால் இது நீங்கள் கழட்டி ஃப்ளையிங் டிஸ்க் மாதிரி ப்ளே பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேப்பை வச்சு ப்ளே பண்ணும்போது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இந்த ஃப்ளையிங் டிஸ்க் நீங்கள் தூக்கி போட்டு உங்கள் ஃப்ரெண்டை கையில் பிடிக்க சொல்லாமல் அதுக்கு பதிலாக தலையை யூஸ் பண்ணி பிடிக்க சொன்னீங்கன்னா கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மலாக இது ஒரு கேப்புங்கிறதுனால இதை நீங்கள் எங்கே வேணாலும் வேறு பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வேணும்னா அப்படியே எடுத்து விளாடவும் செஞ்சுக்கலாம். ரெட்கேட் வால்கேனோ. இது ஒரு வித்தியாசமான ஆர்சி கார். ஒரு சில கிட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காரை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வராது, ரொம்பவே அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிட்ஸ்க்காக தான் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரை நீங்கள் ஆஃப் ரோட்டில் தாராளமாக ஓட்டலாம், என்ன தான் அக்ரெசிவாக ஓட்டினாலும் இது உடையவே உடையாது. இந்த காரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் பயங்கரமான ஸ்டன்ஸ்லாம் கூட பண்ணலாம். இந்த காருக்குள்ளே 800 mAh பேட்டரி இருக்குது, அதை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காருக்குள்ளே சஸ்பென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேவரிங். இது ஒரு வித்தியாசமான ரிங். இந்த ரிங்கை நீங்கள் வேர் பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் மொபைல் நீங்கள் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எதோட யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட்ஸ்லாம் செட் பண்ணிக்கணும். பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் நீங்கள் கெஸ்டர்ஸையும் செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அசைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் இல்லட்டா மொபைல் ஃபுல்லாக இருக்காகும். முக்கியமாக நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போது இந்த ரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிங்லேயே ஒரு சின்ன டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக நீங்கள் உங்கள் மொபைல் இல்லட்டா கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரிங் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். கமெட் நைட் ஸ்டாண்ட். நீங்கள் எவ்வளோ டேபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த டேபிள் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் டேபிள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைனா லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ளே கூலிங்கோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் ஸ்பீக்கர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் அப்ளைன்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இந்த டேபிளோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உட்காந்த இடத்துலேருந்து இந்த டேபிள் மூலயமா அதை அப்படியே கண்ட்ரோலும் பண்ணலாம். இந்த டேபிளில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து மேலே வச்சிங்கன்னா மட்டும் போதும், அதுவே ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஏறிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் இன்னும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் மேலேயே ஒரு சில பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இது ஒரு மல்டிபர்பஸ் டேபிளாக இருக்கனால எல்லாத்துக்குமே இந்த டேபிள் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நர்ஃப் ஹலோ MA40. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நர்ஃப் கன்னாலே ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்னு. ஸோ அந்த வகையில் நர்ஃப் தரப்புலேருந்து இந்த ஒரு கன்னை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கன் கூடவே உங்களுக்கு ஒரு சில புல்லட்ஸும் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் லோட் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். இந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரியலான ஒரு கன்னை யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். இந்த கன்னோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் இந்த கன் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். மார்டிஸ் ஆர்பிட். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிங்கை ஸ்டொமக்கில் வச்சு சுற்றுவாங்க, அப்படி சுற்றினா பாடிக்கு ரொம்பவே நல்லது, ஈஸியாக ஸ்லிம்மும் ஆகலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரிங். ஆனால் இந்த ரிங்கில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டு சுற்றும் போது உங்களுக்கு மசில்ஸ் ரொம்பவே ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை நீங்கள் ஸ்லோவாக சுற்றணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக சுற்றணுமாங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது இதிலிருந்து சுத்தமாக சவுண்டே வராது. ஆர்பிட் பென். இது ஒரு யூனிக்கான ஃபிஜெட் பென். அதாவது இதில் நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் ஃபிஜெட்டிங் பண்ணி ஸ்பின்னும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது 360 degrees ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஆல்சோ இது நீங்கள் கையில் வச்சும் ஸ்பின் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க, அதில் வச்சும் ஸ்பின் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்பின்னிங் ப்ராடக்ட்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப நேரம் ஸ்பின் ஆகும். உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பெண்ணை ஜஸ்ட் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா போதும், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டினை தட்டி விட்டுருங்க. நான் அடுத்த வீடியோ எந்த கேஜெட் டாப்பிக்கில் போடணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி புதுசாக வர கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு சில வித்தியாசமான கேஜெட்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.